Hi, this is Vijay. Welcome to Bull Street. In the video, IT sector, 4 stock. The 4 stock is full momentum. This video is highly successful. Superfans Option, Superfans Penny. That's why the viewers Superfans la join பண்ணாம விட்டுட்டேமே எல்லாரும் join பண்ணி ஏன் பண்றாங்களே நம்ம மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் சோ அத பாருங்க என்ன அப்படினா வெறும் 10k 10000 ரூபாய் வெச்சிட்டு மார்க்கெட்ல பெருசா பண்ண முடியுமா ஏகப்பட்ட லட்சங்கள்லாம் போட்டு வீணா போயிருப்பாங்க அப்படி எல்லாம் வேண்டாம் லட்சங்களே வேண்டாம் வெறும் 10000 ரூபாய் வெச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது செய்ய முடியுமா இந்த மிடில் கிளாஸ் விட்டு வெளிய வந்தற முடியுமா பணம் சம்பாதிச்சற முடியுமா அப்படி நினைக்கிறவங்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் ஆப்ஷன்ல லைவ் prices வந்து அந்த entry price, target price in related update oda vandite irukum WhatsApp la idhila oru maadathukku correct ah saniyayirlam poga 30 adukku melum stock recommendation WhatsApp la vandrum so idhila enna speciality na rendu vidhama sollalam onnu vandu 1 lakh rupees potu market la ukandu trade panna enna kedikumo adukku equivalent amount ana amount profit verum 10k vechikittu short duration la பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய நேர்மையான விரைவான முயற்சின்னு சொல்லலாம் இன்னொன்னு most of the time வந்து investment அப்படியே டபுள் ஆகுது so 10k becomes 20k sometimes 10k becomes 40k sometimes 10k becomes 50k even sometimes 10k becomes 1 lakh sometimes 10k becomes 2 lakhs 3 lakhs 4 lakhs and 5 lakhs பின்னாடி போகக்கூடிய past highest performance பார்த்தா நீங்களே புரிஞ்சுங்க அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் கிடையாது ஒரே நாள்ல அடுத்தடுத்த நாட்களே நடந்து முடிஞ்சிருது சில சமயம் அதிகபட்சம் ஒரு வாரம் போங்க அவ்வளவுதான் அதுக்குள்ள எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் வந்துருது சோ இது ரொம்ப பட்டைய கிளப்பிட்டு இருக்கு இந்த சூப்பர்ஃபன்ஸ் ஆப்ஷன்ல ஜாயின் பண்றதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மி 7999 பெர் மந்த் அது அப்படி கம்மியா சில பேர் நினைப்பாங்க புரியாம பேசுவாங்க வரப்போற ரிட்டனை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மி இந்த சப்ஸ்கிரிப்ஷனை GPay, Phone Pay, Amazon Pay, Paytm வழியாக இந்த Bull Street ஓட WhatsApp நம்பர் மீட் பண்ணி உடனே இப்பவே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் உடனே ஜாயின் பண்ண மெதுவா ஜாயின் பண்ண கூடாதுன்னு சில பேர்லாம் யோசிக்கலாம். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன மார்க்கெட்ல அப்படினா ஒரு மார்க்கெட்ல ஒரு ஸ்பைக் ஒரு ஸ்பர்ட் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் புதையல் மாதிரி வாய்ப்பு சில சமயங்கள்ல ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புங்கிறது திடீர்னு தான் வரும் அப்ப நம்ம subscribe பண்ணி உள்ள இருந்தா மட்டும் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும்க்க சொல்ற உடனே இப்பவே subscribe பண்ணி ஜாயின் பண்றது நல்லது suppose வேற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு நீங்க வர்க் பண்ற ஆபீஸ்ல இல்ல அல்ல business பண்ணிட்டு இருக்கீங்க அல்ல மார்க்கெட்டிங்ல சுத்திட்டு இருக்கீங்க அல்ல மெடிக்கல் ரெப்பாவே இருக்கீங்க அல்லது வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அல்லது மீடியால இருக்கீங்க டிவில இருக்கீங்க சினிமால இருக்கீங்க அல்லது நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரில வர்க் பண்றீங்க அல்லது ஹவுஸ் வைஃபாவே இருக்கீங்க சோ ட்ரேடிங் பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்ப ஷேர் மார்க்கெட்ல போய் ட்ரேடிங்கே பண்ணாம பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வாய்ப்பு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி தேடி கண்டுபிடிச்சது சூப்பர்ஃபன்ஸ் பென்னி அப்படிங்கிறது இதுல ட்ரேடிங்கே வேண்டாம் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சா போதும் என்ன அதல வரும்னா ஒரு மாதத்துக்கு சனிங்கயர்ல போக ரொம்ப செலக்டிவா சூஸியா 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஈக்விட்டி செக்மெண்ட்ல 5 பைசால இருந்து 20 ரூபாய் வரைக்கும் சில சமயங்கள்ல 20 ரூபாய் கொஞ்சம் மேல WhatsAppல வந்துட்டு இருக்கும் இதுல ட்ரேடிங்கே கிடையாது ட்ரேடிங் பண்ண வேண்டாம் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சா மட்டும் போதும் நான் சொல்றேன் இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து சில மாதங்கள்ல இருந்து சில பல வருடங்கள்ல பெருசா போகும்னு சொல்றேன் ஆனா என்ன நடக்குது பிராக்டிகலா அடுத்த நாளே அடுத்தடுத்த நாட்களிலே ஒரு 10% 20% அப்படின ப்ராஃபிட் கொடுக்குது ஆனா அத ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அத பார்த்து மயங்க வேண்டாம் இந்த ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிட்டு ஹோல்ட் பண்ண தான் இதல வந்து லாபம் பெருசா வரும்ங்கறத கடந்த கால அனுபவம் ரெஃபரன்ஸ் வேணும்னா அந்த பலஸ் தான் சொல்ல முடியும் அந்த ஏஷர் மோட்டார் 17 ரூபாய்க்கு இருந்தது கம்பெனி லாஸ் லெவல் போனது அப்ப அந்த 17 ரூபாய் என்ன ஆச்சுன்னு பார்த்தா சில பல வருடங்கள்ல 36000க்கு போயிடுச்சு அப்ப அதுல ஒரு 10k போட்டுருந்தா அந்த 10k சில பல வருடங்கள்ல 2.11 crores ஆக வளரக்கூடிய வாய்ப்பு அங்க இருந்தது then ஜெய் கார்ப்பரேஷன் ஒரு penny stock 15 ரூபாய்க்கு இருந்தது அது ஒரே வருஷத்துல 15000க்கு போச்சு அப்ப அதுல ஒரு 10k போட்டுருந்தா அந்த 10k வந்து ஒரே வருஷத்துல 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்க இருந்தது அதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த செல்மேக்னு ஒரு டெக்ஸ்டைல் manufacturing stock இப்ப வாங்க வேண்டாம் வாங்க முடியாது போன அக்டோபர் 28 போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னா ₹1.55 இருந்தது. அது இந்த வருஷம் ஏப்ரல் 28 கரெக்டாக 6 மாதத்தில் ₹1975 போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு 10K பார்க் பண்ணியிருந்தால் அந்த 10K 6 மாதத்தில் ₹1,46,00,000 வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு, லைஃப் எப்படி மாறி இருக்கும். தென் பாபா ராம்தேவோட ருசி சோயா பேர் மாற்றி பதஞ்சலி புடிச்சுன்னு பேர் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில், லாக்டவுன் மறுபடியும் வந்தாலும் வரும், வந்தாலும் ஜெயிப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் ₹17 இருந்தது. அது 5 மாதத்தில் ₹2,500 போச்சு. அப்போ இதில் 10K போட்டிருந்தால் அந்த 10K 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அடிக்கிட்டே போல நிறைய இருக்குது. ஸோ இந்த சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வருமானு கேட்டால் லக் இருந்தால் இது மாதிரி அமைஞ்சிரும், ஏச்சிட மாட்டார் மாதிரி. அதுக்காக தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சில வருடங்களில் வச்சுருந்தா நல்லது. இந்த சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10K வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னா சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷன் சரியான வழி. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர்ஃபென்ஸ் பெனி இஸ் த ரைட் வே. ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐடி செக்டாரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகேடுக்கும், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு தடவை ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் வரும், இல்லை ஏதாவது ஒரு ஹாட் நியூஸ் வரும். ரைட் ஃப்ரம் ஒய்டிகேலேருந்து அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்த சாட் ஜிபிடிக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதை பற்றி நான் 1989 அப்போவே சொல்லாங்கோ அப்போவே நான் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ பெருசாக பேப்பர்லாம் கூட போட்டிருந்தாங்க. அது வேறு விஷயம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதுக்கு கொண்டு வரணும், இந்த செயற்கை நுண்ணறிவு எதுக்காக கொண்டு வரணும்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று வேலைகள் சுலபமாகணும், 2வது பணம் மிச்சமாகணும். ஸோ முதலாளிகளுக்கு பணம் மிச்சமாகணும், அதுக்காக மட்டும்தான் கொண்டு வராங்களே தவிர வேறு எந்த இதுவும் சேவை மனப்பான்மை கிடையாது. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸாக நம்ம அந்த சைடு போக வேண்டாம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடராக பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த ஏஐ ரெவல்யூஷனில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 4 கம்பெனிஸ் இங்கே வருது. இன்ஃபோசிஸ் பேசப்படலை. அது என்ன கம்பெனிஸ் அப்படின்னா இந்த TCS stands first, then Wipro, அதுக்கப்புறம் HCL Tech, then Tech Mahindra. Tech Mahindra டாப்பில் வருவாங்கன்னு தோணுது. வேறு சில இதில் கோட் பண்ணாத வேறு சில கம்பெனிஸும் இருக்குது. இந்த 4 கம்பெனி அவங்களாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் நாங்கள் பெரிய ரெவல்யூஷன் இல்லை, பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க டெக் மஹிந்திராவில், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஐ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு பெரிய அளவில் ஒர்க் ஃபோர்ஸ் மிச்சமாகும், அண்டு மணியும் மிச்சமாகும், கேபிட்டல் ஆப்ரேட்டிங் கேபிட்டல் மிச்சமாகன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மிச்சமாச்சுன்னா அந்த கம்பெனிஸ் நல்ல திரைவாகும், அவங்களுடைய ப்ராஃபிட் லெவல் பெரிய லெவலில் போகும். அதுதான் லாஜிக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா த இன்க்ளூட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் இப்போவே நமக்கு தெரியும், நிறையெல்லாம் வந்திருக்கு. ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேஷன் வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பேர் வேலையெல்லாம் போயிடுவாங்க. அண்ட் கோடிங் ஆஃப்கோர்ஸ். ஸோ கோடிங் வந்துச்சுன்னா அந்த என்ட்ரி லெவலில் கூடிய அந்த ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கவங்க எல்லாமே போயிடுவாங்க, ப்ரோக்ராமர்ஸ் அந்த மாதிரிலாம். அண்ட் தென் அனலிசிஸ், டேட்டா அனலிசிஸ். ஸோ அந்த அனலிஸ்ட்டும் இதில் போவாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ் அந்த பக்கமும் இவங்க பெனட்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் போட்டு டெக்னிக்கல் விஷயம் நமக்கு தேவையில்லை. நாம் ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, 4 கம்பெனிஸ் TCS, Wipro, HCL Tech அண்ட் Tech Mahindra. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது TCS இஸ் குட் and Wipro is also good. இப்போ ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது TCS இஸ் நாட் குட். TCS கொஞ்சம் டாடா குரூப் ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஒலட்டைலாக இருக்கும், ரொம்ப ஸ்லகிஷாக இருக்கும். அண்ட் விப்ரோ F&Oவில் எப்போயாவது நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷன் விப்ரோவில் அப்பப்போ காசு எடுத்துகிட்டே இருப்போம். அண்ட் HCL Tech ரொம்ப ஸ்லகிஷான ஸ்டாக்கு. இது லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எல்லா டிப்ளையும் வாங்கி வச்சுக்கிட்டே வரணும். அண்ட் டெக் மஹிந்திரா ஹைலி ஸ்பெகுலேட்டிவான ஸ்டாக் அது. ஸோ இந்த ஸ்டாக்கை அக்ரெசிவான ட்ரேடர்ஸ் வாட்ச் பண்ணலாம். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஐம் நாட் ரெக்கமெண்டிங் எனி ஆஃப் த ஸ்டாக்ஸ் கன்சர்ன் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த 4 ஸ்டாக்கையும் உங்களை விருப்பத்தின் பேரில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அது ஸ்டாக் பின்னாடியே பின்தொடர்ந்து போனீங்க அப்படின்னா எனக்காக அந்த ஸ்டாக் கன்சூமேட்டும் போது உங்களுக்கான வாய்ப்பு அங்கே பெருசாக வரும் அப்படிங்கிறத புரியுது. இந்த சாட் ஜிபிடி, ஏஐ அதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும், அதை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க இந்த கம்பெனிஸு. அதை வச்சு ஏதோ பண்ண போகும்போது அதை வச்சு நாம் ஏதோ பண்ண போகிறோங்கிறத நம்ம ஒரு ட்ரேடரோட சரியான ஒரு ஆட்டிடியூட். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஜாயின் பட்டன் எதுக்காக அப்படின்னா, இந்த சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கோ சூப்பர்ஃபென்ஸ் பென்னிக்கோ கிரெடிட் கார்டு வழியாக தான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே உடனே இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை என்ன தான் உருண்டு புரண்டாலும் சரியாக பக்காவாக பண்ணுறதுக்கு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் பண்ண முடியும். அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், சார்ட்லேருந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், சீம்லெஸ்ஸாக இருக்கணும், ஆர்டர் போட்ட டக்கு டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கணும், பே இன் பே அவுட் பக்காவாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும், சாதாரண மொபைல் ஃபோன்லேயே ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன தான் பிரபலமான சில ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இது நல்லா இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரொம்ப பெரிய ஸ்கேலில் பெரிய அளவில் பண்ணணும். 1 lakh rupees கேபிட்டலில் வச்சுருக்கிறீங்க, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடியும் அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் தான் டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஒரு டிப்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டோம்னா குறைந்தபட்சம் அது இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் ஒவ்வொரு மாதம் இந்த மாதிரி ஜாக்பாட் ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்த மாதிரி, அந்த மந்த் பிகினிங்கில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸில் வந்த மாதிரி, அண்ட் இண்டியா சிமெண்ட்ஸில் வந்த மாதிரி. ஸோ ஜாக்பாட்ஸ் ஒவ்வொரு மாதம் வந்துகிட்டே இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் இருந்தால் புல் ஸ்ட்ரீட் கசினோ தான் உங்களுக்கானது. வேறு எதையும் தேடி அலைஞ்சிட்ருக்க வேண்டாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ சப்ஸ்கிரிப்ஷன் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ப்ராஃபிட்ஸ் ரொம்ப பெருசு. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.